நீர். ஹலோ சார், கதவு திறந்தவொடனே நீங்க பாட்டு நேரா உள்ள போயிட்டே இருக்கீங்க. ஜெயக்குமார், இன்ஸ்பெக்டர் தான் போலீஸ். எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி துர்காவை கொலை பண்ண பாத்துறீங்க மிஸ்டர் குருமூர்த்தி. உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்னது, துர்காவை நான் கொலை பண்ணா? துர்காவை கொல்ல பார்த்தது ஏசி முத்தையா? அது கமிஷனருக்கு தெரிஞ்சதான் அவரை தூக்கி உள்ள வச்சிருக்காரு. நீங்க என்ன புது புது கதையா பேசுறீங்க? நான் ஒண்ணு கதை விடல, நிஜமா நடந்ததை தான் சொல்லிட்டு இருக்கேன். நிஜமா நடந்ததுன்னா அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு எதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆதாரம் இல்லாம இங்க வரல குருமூர்த்தி. துர்காவோட பிஏ வாணி அவதான் உன் பிளான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டா. துர்காவை கொலை பண்ணி அந்த பழிய தூக்கி முத்தையா மேல போறதா உன்னோட நோக்கம்? அதை ரொம்ப அழகா செஞ்சிட்ட. ஆனா கடைசியில துர்கா பிஏவால உன்னை பத்தின உண்மையெல்லாம் வெளில வந்துருச்சு. இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் குருமூர்த்தி. நீயா வந்து ஜீப்ல ஏறி உட்காந்துக்கிட்டீனா உன் உடம்புக்கு நல்லது. என்னால வர முடியாது, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க. இப்ப நீ வரலனா உன் சட்ட காலரை புடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியிருக்கு குருமூர்த்தி. முடியாது. இப்ப வரப்போறியா இல்லையா? முடியாது. என்ன சார், பயந்துட்டீங்களா? பயமா? நீ எந்த அளவுக்கு போறன்னு பாக்கலாம் தான் நானும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தேன். என்ன கணமா முழிக்கிற? இன்ஸ்பெக்டர் வந்து என்ன மிரட்டினதும் அவர்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி அப்ரூவர் ஆயிடலாம் நினைச்சியா? ஜெய்குமாரு ஏன் ஆளு வேலை பாக்கறதா அரசாங்கத்துக்கிட்ட, ஆனா விசுவாசம்லாம் என்கிட்டதான். என்ன ஜெய்குமார்? குருமூர்த்தி சார், அந்த வாணியை நீங்க ரொம்ப நம்புனீங்க, ஆனா உங்களுக்கே அவ ஆப்பு வைக்கிறா. அவ என்கிட்ட வந்து சொன்னது நல்லதா போச்சு. இதே அவ வேற யார்கிட்ட போய் சொல்லியிருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? அவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது சார். அவளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சிருங்க. அந்த துரோகியை நான் பாத்துக்கிறேன். இப்ப நமக்கு பிரச்சனை துர்கா மட்டும்தான். அவ பொழைச்சிருவாளா இல்ல கண்டிப்பா போய் சேர்ந்துருவாளா? டாக்டர் கிட்ட விசாரிச்சிட்டேன் சார். அவர் எதுவும் நம்பிக்கை சொல்ல சார், பாப்போம். அவளா போய் சேரலனாலும் அவ போறதுக்கு நாம வழி காட்ட வேண்டியதுதான் சார். யார் சார்? அந்த துரோகி தான். என்னன்னு கேளுங்க. சொல்லுவானி சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுவானே. துர்கா இறந்துட்டாங்க சார். அப்படியா? நிஜமா சொல்ற? ஆமா சார், டாக்டர் இப்பதான் சொன்னாரு. ஓகே சூப்பர், நான் அப்புறமா பேசுறேன். என்னாச்சு சார்? துர்கா நம்ம கஷ்டம் வைக்கல, அவளே போய் சேர்ந்துட்டா. அத ஜாலியா சொல்லுங்க சார். என்னாச்சு சார்? துர்கா மேடம் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க சார். ஐயோ ஆண்டவா, உனக்கு கண்ணே இல்லையா? ஐயோ, எவ்வளவோ முயற்சி பண்ணியோ துர்காவை காப்பாத்த முடியலையே. மேடம் டாக்டர்,
டாக்டர் சாரி, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்களால துர்காவை காப்பாத்த முடியல. குருமூர்த்தி சார், பாடியை மார்ச்சுவரிக்கு ஷிஃப்ட் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாடி எடுத்துட்டு போகலாம். ஓகே டாக்டர். என்னப்பா தானா சிரிக்கிற, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல கோமு, காலையில வீட்டுல பயங்கரமா சண்டை நடந்துச்சுல, அத நினைச்சுதான் சிரிப்பு வந்துருச்சு. நாங்களா அத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், உனக்கு சிரிப்பா இருக்கா? ஆமா, எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏனா சண்டைக்கு காரணமே நான் தானே. நீ ரொம்ப பெரிய மனுஷன் பாரு, நீதான் அந்த சண்டைக்கு காரணமா? இந்த ஒழுங்கா சாப்பிடு. இல்ல கோமு, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, உண்மையிலேயே சண்டைக்கு காரணம் நான் தான். யாருமே இல்லாத நேரமா பார்த்து அயன் பாக்ஸ சட்டைக்கு மேல வச்சு சுவிட்ச போட்டதே நான் தான். என்னடா கௌதம், நிஜமா தான் சொல்றியா? ஆமா கோமு, உன் மேல சத்தியமா. ஏண்டா, ஏன் அப்படி பண்ண? எனக்கு அந்த காயத்ரியை கொஞ்சம் கூட பிடிக்கல கோமு. தப்புடா கண்ணு, அப்படிலாம் சொல்ல கூடாதுப்பா. என்ன தப்பு? இந்த வீட்டுல நான் மட்டும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இப்ப என்னன்னா, அந்த காயத்ரி, அசோக், பூஜா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துச்ச, என்னால நம்ம வீட்டுல ஃப்ரீயாவே இருக்க முடியல. இங்க பாரு கண்ணா, நான் சொன்னா நீ கேப்பல்ல? எனக்கு பிடிச்சத நீ சொன்னா நான் கண்டிப்பா கேப்பேன். என்ன நீ, நீ நல்ல புள்ள தானே? காயத்ரி உனக்கு அம்மா மாதிரி, அசோக்கு உனக்கு தம்பி. அவங்களெல்லாம் நீ வேத்த மனுஷங்களா நினைக்க கூடாது. அம்மாவாவது தம்பியாவது எனக்கு பிடிக்கல, பிடிக்கல. அவங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டே துரத்தணும், அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். டேய், ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. இதை பாரு கண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. Thank you.
காயத்ரி, நீ இத ஒண்ணு தப்பா எடுத்துக்காதமா. இவன் சின்ன குழந்தை, மனசுல எதுவும் வச்சுக்காதமா. கௌதம், உனக்கு பிடிக்கலன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம். நாங்க போயிடுறோம்ப்பா. என்னம்மா நீ நீ இப்படி பேசுற? இவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டா அப்படி பேச மாட்டான், சீக்கிரம் புரிஞ்சுப்பான். நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு போறேன்னு முடிவெடுத்து சூர்யாவை வேதனைப்படுத்தாத. இவனை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. சரிங்க, ஒரு நிமிஷம் இருமா. என்னத்த? சுப்பு கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதம்மா. அவ இவனை அடிச்சே கொன்னு போட்டுருவாம்மா. இல்லத்த, நான் சொல்ல மாட்டேன். அசோக், என்னப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பசிக்குதா உனக்கு? சரி வா, சாப்பிடலாம் வா. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே நாங்க இங்க இருக்க போறதே இல்ல. நாங்க இந்த வீட்டை விட்டே போக போறோம். ஏன், என்னாச்சு? நாங்க இங்க இருக்கிறதுனாலதான் கௌதம் தேவையில்லாம பிரச்சனை பண்றான். அவனுக்கு எங்களை பிடிக்கல. சச்சா, அப்படிலாம் இல்ல அசோக். கௌதம்க்கு உன்ன, மம்மிய, பூஜாவ எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்ல, பிடிக்காது. அதனாலதான் காலையில அயன் பாக்ஸ் சுவிட்ச ஆன் பண்ணி வச்சு அங்கிளோட சட்டைய ஓட்ட போட்டு பெரிய சண்டை வர காரணமா இருந்திருக்கான். நீ என்ன சொல்ற அசோக்? கௌதம் அப்படி பண்ணா? ஆமா. உனக்கு யார் இத சொன்னா? அவன் வாயால கோமு பாட்டி கிட்ட சொன்னா. அத நான் கேட்டேன். நாங்க இருக்கிறதுனால தான் அவ இப்படிலாம் பண்றானா? நாங்க இந்த வீட்டை விட்டு போகணுமா? அசோக், நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. நீ இப்படி எல்லாம் பேச கூடாது, ஓகே? நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல கூடாது. அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. அவ எங்க இருக்கான்? கீழ இருக்கான். சரி, இரு. அவனை நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். கௌதம், டேய், காலையில நீதான் அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சியா? சொல்லுடா, சொல்லு, சொல்லு, சொல்லு. நீதான் ஆன் பண்ணி வச்சியா? சொல்லு. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண சொல்லு, சொல்லுடா. சும்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அத்தை. இவன் தான் காலையில அயன் பாக்ஸ் வச்சு ஆன் பண்ணி வச்சு அழகண்ண சட்டையில ஓட்ட விட காரணமா இருந்தவ. யாரு யார் அப்படி சொன்னது உனக்கு? சும்மா நடிக்காதீங்க அத்தை. இவன் தான் உங்ககிட்ட சொன்னானாமே. இவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நீங்க தான் அதை கெடுத்து வச்சிருக்கீங்க. என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. காலையில இந்த வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது இல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறானே உங்க அருமை பேரன் இவன் தான். இவன் ஒழுங்கு மரியாதை இங்க வந்துரு. இல்ல, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இதுக்கு போய் நீ ஒரே தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு கலை இடாதீங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. குழந்தை ஏதோ. சுப்பு, என்னாச்சு சுப்பு? அட அட அட, குழந்தையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் நல்லா ஆட்டி விடுமானியே. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. என்ன சுப்பு கிட்ட சொல்லாத சொல்லாதன்னு உன்கிட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டான்ல. சரி சரின்னு தலையாட்டிட்டு நேரா போய் சுப்பு கிட்ட போட்டு கொடுத்திருக்கியே. இது உனக்கு நல்லா இருக்கா? எதுவும் சொல்லவே இல்ல. நீ சொல்லாம சொன்னேன்.
அசோக், அசோக் உனக்கு தான் இந்த விஷயமே தெரியாதே, அப்புறம் எப்படி? நீங்க கௌதம் மம்மி நீங்க மூணு பேர் பேசிட்டு இருந்ததை நான் நல்லா கேட்டேன். நாங்க வீட்டுல இருக்க கூடாதுன்றதுக்காக கௌதம் அப்படி பண்ணது சரியா? அதனால அங்கிள் எங்க மம்மிய எப்படி எல்லாம் திட்டினாரு. மம்மி பாவம் இல்லையா? அசோக் செல்லம், இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனி உங்க மம்மிய யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க சரியா? கௌதம் நீ பண்ணது ரொம்ப தப்பு. ஹாஸ்டல்ல இருந்தா நீ திருந்து வேணுதா? உங்க அம்மா உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்தா? நீ என்னடானா அங்க போயிட்டு வந்து இன்னும் ரொம்ப மோசமாயிட்ட. விளையாட்டுத்தனத்துக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. என்னங்க என்னங்க, நீங்க குழந்தைய போய் திட்டிட்டு இருக்கீங்க? என்ன கோமதி, அவன் பண்ற சேட்டையெல்லாம் எப்படி இருக்குது? ஐயோ பேசாம இருங்க, நீங்க தெரிஞ்சா பண்றான் பாவம் குழந்தை. போ பாட்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறான் பாருங்க. அடிக்காத விடு, திரும்ப திரும்ப திட்டுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டான் காயத்ரி. இவன் பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல சுப்பு, இதை இத்தோட விட்டுடலாம். மேலும் மேலும் பெருசு பண்ண வேணாம் பிளீஸ். வாங்க ஏசி சார். ஐயோ சாரி சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். வாங்க கைதி சார், எப்படி இருக்கீங்க? ஏய் என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம் முத்தையா, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நியாயமா நீங்க தான் என்ன முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆனா நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில போய் உங்களை கேட்கணும்னு தோணாது. பரவாயில்ல, நீங்க கேட்கலனாலும் அத நானே சொல்லிடுறேன். உங்க முதல் தாரம் துர்கா இல்ல? இறைவன் அடி சேர்ந்து விட்டா. இத நீ எதிர்பார்க்கல? ஆனா நான் ரொம்ப ரொம்ப ஈகரா எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி கனக்கச்சிதமா முடிஞ்சிருக்கேன். உனக்கு நான் சொன்னதுல நம்பிக்கை வராது, அது நியாயம் தானே? ஆனா இப்ப நான் சொல்றது சத்தியம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் துர்காவோட பாடிய என் கண்ணால பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு வேற வழி இல்ல முத்தையா, என்ன நீ நம்பிதான் ஆகணும். கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு முறைப்படி தகவல் வரும். நேர்மை நேர்மைன்னு தேவையில்லாத பிடிவாதம் பிடிச்சு இப்படி அநியாயமா மாட்டிக்கிட்டே இனிமே காலம் பூரா இந்த நாலு செவத்துக்குள்ளேயே கடந்து சாக வேண்டியதுதான் போல இருக்கு. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அதனால உனக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீ துப்பறியும் புலிதான், அதனால நீயே யூகம் பண்ணி நேரம் கண்டுபிடிச்சிருப்பன்னு வைய. இருந்தாலும் என் வாயால் அதை கேட்டீங்கன்னா உன் காதுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். என்ன துர்கா கிட்ட அந்த விஷத்தை கொடுத்ததே நான் தன்னை கண்டில்லை என்னே நீ என்னே சொல்லாதே என்னும் கேட்டில்லை நீ என்னே.
ஒன்னாயதல்லி நாம் அன்னே நம்ம ஊர்ல சில பணிகளை செய்வதை தவறாக நினைக்கிறோம், கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் இங்கே எல்லாமே சரியானது. மனிதனுக்கு முக்கியம் தந்து அவன் செய்கிற வேலையை பின்னுக்கு வைக்கிற தேசம் செழிப்பானது தானே. நல்லூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது அங்கே வழிபாட்டு முறையே தனியானது. அங்கே போய் நின்று அந்த சாமியை தரிசனம் பண்ணும்போது மகாராஜா வந்தாலும் தள்ளி நின்று தான் தரிசனம். விஐபி தரிசனம்னு எங்கேயும் கிடையாதுன்னு அனைவருக்கும் ஒரே இடம் என்று வைத்திருக்கிறது என்ன பெரிய விஷயம்.